ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பெரிய வார சம்பவங்களை குறித்து நாம் செய்தியாக தியானித்து வருகிறோம். பெரிய வியாழன் என்று அழைக்கப்படுகிற இன்றைய நாளிலே அன்றைக்கு என்ன நடந்தது என்கிற காரியங்களை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கிற பொழுது அங்கே முதலாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறதை பார்க்கலாம். 1வசனம் சொல்கிறது, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு வரைந்து அவரிடத்தில் அன்பு வைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு தெரிஞ்சிட்டு வேளை வந்துட்டு சீக்கிரம் நம்மளை சிலுவையில் அறைய போகிறாங்க, மரணத்தை ஜெயிக்கணும், உயிர்த்தெழணும், அப்புறம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரிஞ்சிட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தம்மோடு கூட இருந்து தம்மை பின்பற்றின சீசரிடத்தில் கடைசி வரை வைக்கும் அன்பு மாறாமல் இருந்தார். பிரியமானவர்களே, மாறாத அன்புடையவர் இயேசு ஒருவர் தான். சரி, இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி அன்பு வைக்கிற அந்த வேளையில் ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. தொடர்ந்து அந்த 13வது அதிகாரத்தில் யோவானில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு பந்தி ஒன்றை ஏற்பாடு செய்கிறார். அதாவது ரா போஜனம் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய காரியங்கள் நடக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய இடையில் இடுப்பில் ஒரு டவல் மாதிரி ஒன்று கட்டி கொண்டு ஒரு கையில் ஒரு துணி எடுத்துக்கொள்கிறார். சீசருடைய கால்களை எல்லாம் கழுவி தண்ணீர்னால் அவருடைய கால்களை அந்த துணி வச்சு துடைக்கிறார். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் ஏன் காலை கழுவலாமா, நீர் தெய்வம் அல்லவான்னு சொல்லும்போது நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவன் சொல்கிறாரு, ஆண்டவரே அப்படின்னா என் காலை மாத்திரம் இல்லை என் முழு சரீரத்தையும் கழுவி தொடங்கி ஆண்டவரேன்னு சொல்லும்போது தான் முழுகினவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான்னு சொல்கிறார். அதாவது முழுக்கி நான் ஞானஸ்தானம் எடுத்தவன் சுத்தமாக இருக்கிறாங்க அர்த்தத்தை ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அப்போ இங்கே ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன, தன்னுடைய சீடர்கள் தன்னுடைய வேலைக்காரர்கள் அவர்களை உட்கார வச்சு அவருடைய கால்களை கழுவி தொடைக்கிறதை பார்க்குறோம். இயேசுனுடைய பெரிய அன்பு தியாகமான காரியம். எந்த தலைவனாவது உலகத்தில் எப்படி செய்வார்களா யோசித்து பாருங்கள். எந்த தலைவராவது தொண்டருடைய கால்களை கழுவார்களா, இயேசு அதை செய்தார். அதனால தான் அவர் உன்னதமான ஸ்தானத்திலே நிற்கிறார். எந்த தெய்வமும் செய்யாத ஒரு காரியம் தன்னுடைய வேலைக்காரருடைய கால்களை கழுவி துடைத்த ஒரு நல்ல ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் மாதிரியாக செய்யுங்கிறார். ஒருத்தருடைய கால்களை ஒருத்தர் கழுவுங்கன்னு சொல்கிறார். அந்த அளவிற்கு தேவனுடைய அன்பை தாழ்மையை மாதிரியாய் காண்பிக்கிற ஒரு சம்பவம் இந்த நாளிலே தான் அன்றைக்கு நடந்தது. அதுபோல் நீங்களும் பிரியமானவர்களே தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்க. நமக்கு வந்து பெருமையின் ஆவிக்கு இடம் கொடுத்து விடாதபடி நாம் தாழ்மையாய் நடக்கிற பொழுது இயேசு சந்தோஷப்படுகிறார். தாழ்மைப்படுத்தும் போது கர்த்தர் உண்மை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆகவே இந்த சம்பவம் முதலாவது நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கும் திருவிருந்துகளிலே சில சபைகளிலே போதகர்கள் தங்களுடைய சபை விசுவாசிகளுடைய கால்களை கழுவி துடைக்கிற சம்பவமெல்லாம் நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி சில இடத்துல இன்றைக்கும் செய்து வருகிறாங்க. அது மாத்திரமல்ல, சிலர் விசுவாசிகளே விசுவாசிகளுடைய கால்களை கழுவுவாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யும்போது தாழ்மைக்கு அடையாளமாக சாட்சியாக செய்கிறோம். முடிந்தால் நீங்களும் கூட அப்படி செய்யலாம். அது ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி இது முதல் காரியம். ரெண்டாவது நடக்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, லூக்காளின் சுவிசேஷத்தில் 22வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் அன்றைக்கு ஆண்டவர் இயேசு சீசர்களை அழைத்து நீங்கள் திருவிருந்து என்று நாம் சொல்லுகிற அல்லது ரா போஜனம் என்று சொல்லக்கூடிய அந்த விருந்துக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்கிறார். ஒரு மேல் வீட்டு அறையில் ஒரு மனுஷனிடத்தில் கேளுங்க, அவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த வீட்டில் போய் எல்லாம் ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி சீசர்களை அனுப்புகிறாரு. அவங்க போய் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அங்கே இருக்கும்போது தான் அவர் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் எடுத்து சீசர்களுக்கு முதலாவது திருவிருந்தை ரா போஜனம் என்ற பந்தியை ஏற்படுத்தி சீசர்களோடு சேர்ந்து இயேசு அதை புசிக்கிறார். இப்போ சொல்கிறாரு,
உங்களோடு நான் பிதாவின் ராஜ்யத்தில் பரலோகத்தில் இதை புசிக்கணும்னு ஆவலாக இருந்தேன். அதுக்கு முன்பதாக உங்களோடு இப்படி பூமியில் புசிப்பதற்கு எனக்கு ஒரு தருணம் கிடைத்ததற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படியே அவர் செய்யும்போது சொல்லுகிற காரியம்தான், இந்த திராட்சை ரசத்தை நீங்கள் பருகும்போது நான் சிலுவையில் மனுக்குலத்தின் மீட்புக்காய் இரத்தத்தை சிந்தப்போகிறேன். அந்த இரத்தம் உங்கள் பாவங்களுக்காய் சிந்தப்படுகிறது. அதை நினைத்து இந்த திராட்சை ரசத்தை நீங்கள் பருகும் போதெல்லாம் உனக்காய் சிந்தப்பட்ட இயேசுனுடைய ரத்தம் என்று என்னை நினைவு கூறுங்கள் சொல்லி அந்த திராட்சை ரச காரியங்களை அவர்களுக்கு குடிக்க கொடுக்கிறார். அப்படி அப்பத்தை எடுக்கிறாரு, அதை பிடிக்கிறாரு, சொல்கிறாரு, இது என்னுடைய சரீரம். கல்வாரி சிலுவில் அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு பிளக்கப்பட்டு சவுக்குகளினால் அடி வாங்கி அது ஜீவனையே கொடுக்கப்பட்ட அந்த அதை பிற்கப்பட்ட அந்த அப்பத்தை போல என் சரீரத்தையே உங்களுக்கு பிற்கப்பட ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி என் மரணத்தை நினைவு கூறும்படி இதையும் செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த ரா போஜனம் என்று சொல்லக்கூடிய திருவிருந்து காரியத்தை இயேசு கிறிஸ்து இந்த பெரிய வியாழன் நண்டுதான் அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்து முடித்ததுக்கு பின்பதாகத்தான் அவர் சீசர்களை அழைத்து கொண்டு ஒலிவு மலைக்கு போகிறார். ஒலிவு மலைக்கு போனால் அங்கே தான் கெத்செமனே தோட்டம் இருக்கிறது. வழக்கமாக அந்த தோட்டத்தில் போய் ஜெபிக்கிற பழக்கம் இயேசுவுக்கு இருந்தது, சீசர்களுக்கு இருந்தது. அங்கே போய் அவர் ஜெபம் பண்ணும்போதான் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் உணர்ந்து விட்டார். அடுத்து ஒவ்வொரு செகண்டும் என்ன என்ன நடக்கப் போகிறது என்கிற ஆபத்தெல்லாம் அவருக்கு தெரிகிறது. சீக்கிரத்தில் என்னை கைது பண்ண போகிறாங்க, அப்புறம் விடிய விடிய என்னை அலக்கழிக்க போகிறாங்க, அப்புறம் என்னை பாடாப்படுத்த போகிறாங்க, நான் சிலுவையில் 6 மணி நேரம் வேதனை அனுபவிக்கப் போகிறேன், ஐயோ இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக நான் மிகப்பெரிய பாடுகளை அனுபவிக்கப் போகிறேன் என்ற துக்கம் அவரை வாட்டி வதைக்கிறது. சீசர்கிட்ட சொல்கிறாரு, சீசர்களே, நான் மரணத்துக்கு எதுவான துக்கத்தில் இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ண போகிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்குறார். சொல்லிவிட்டு அப்புறம் போய் முழங்கால் படிக்கிட்டு பிதாவை நோக்கி மண்டாடி ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுமப்பான்னு சொல்லி அவர் அழுது கண்ணீரோடு ஜெபிக்கிற பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய துக்கம், எவ்வளோ பெரிய வேதனை. சர்வலோகத்தின் தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு அந்த துக்கம் இரத்த நாளங்களை வெடிக்க வைத்து சரீரத்தில் இருந்த இரத்தம் வேர்வை வடிவது போல இரத்தம் வடிகிறது. மிகவும் கலங்கி போன நிலையிலே இந்த வேதனையை எப்படி தாங்கி வரப்போகிறேன், ஐயோ நான் தேவகுமாரனாக இருந்தோம் இவ்வளவு பெரிய பாடுகளை தாண்டணுமே, எனக்கு பலன் வேணுமேன்னு சொல்லி ஒரு கதறும்போதான் பரத்திலிருந்து ஒரு தூதனை தேவன் அனுப்புகிறார். சொல்கிறான், அவன் அவரை அவரை பலப்படுத்தினான் அந்த தூதன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 22 அதிகாரத்தில் அவன் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா, தேவகுமாரனே, நீர் ஒருவருடைய பாடுகளினாலே முழு உலகத்திற்கு மீட்பை கொடுக்கும்படி தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த ஜீவனை கொடுப்பதற்காகத்தானே பூமிக்கு வந்தீர், ஆகவே இதை கடந்துத்தான் ஆக வேண்டும். உண்மை எல்லாரும் ஏசுவார்கள், பேசுவார்கள், நிந்திப்பார்கள், திராணி இல்லை என்று சொல்வார்கள், அத்தனை நீர் சகித்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த உலகத்திற்கு மீட்பு உம்மூலமாகத்தான் இருக்கிறது. எல்லா நாமத்திற்கும் மேலான பெரிய நாமமாக உம்முடைய நாமம் மாற்றப்படுவதற்கு இந்த சிலுவை வழியாகத்தான் போக வேண்டும். ஆகவே இதை நீர் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்னு சொல்லி அந்த செய்தியெல்லாம் கிடைச்ச உடனே பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதென்று ஆண்டுடைய சித்தத்துக்கு பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் இந்த பெரிய வியாழன் என்று இதுதான் நடக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே பலப்படுத்தப்பட்டு இப்போ எல்லா கவலை மாறி தைரியம் அடைந்து விட்டார். வர்றது வரட்டும், நான் இதை சந்திப்பேன் என்று ஆயத்தமாகி இருக்கும்போதான் அவரை கைது பண்ண யூதாஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றான், தடிகளோடு எல்லாம் வர்றாங்க. அந்த நேரத்தில் யாரை தேடுகிறேன்னு கேட்குறார்கள். இயேசுவை தேடுகிறோன்னு அவங்க சொன்ன உடனே யோவான் 18 அதிகாரத்தில் இருக்கிறது, என்னை தேடுகிறவனுதனால் இந்த சீசர்களை போக விடுங்கள்னு சொல்கிறாரு. உடனே வந்து கேட்டவங்களாம் அப்படி செத்தவர்கள் போல கீழே விழுந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய மகிமை. ஆனால் மறுபடியுமாக அவர் என்னை கைது செய்யுங்கன்னு சொல்லி அவரையே ஒப்பு கொடுக்கிறார். அவரை யூதாஸ் வந்து காட்டி கொடுக்குறான் இவர் தான் சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு
இழுத்து செல்லப்படுகிறார், விடிய விடிய அலைக்கழிக்கப்படுகிறார். முதல்ல அன்னா காய்பானுடைய அரண்மனையில் கொண்டு போய் அங்கே மத ரீதியான விசாரணை நடத்தப்படுகிறது. யூதர்கள் வந்து ஒரு குற்றவாளியை தண்டிக்கணும்னா அதுக்கு அரசாங்கம் தான் அந்த தண்டனை கொடுக்க முடியும். ஆகவே இவர்கள் அந்த குற்றவாளின்னு நிரூபிப்பதற்கு என்னென்ன வேணுமோ சாட்சிகள் எல்லாம் சேகரிக்கிறாங்க. பொய் சாட்சிகள், கள்ள சாட்சிகள் எல்லாம் வச்சு இவன் குற்றவாளி, இவன் மறிக்கத்தான் வேணும்னு சொல்லி அவருக்கு இப்படிப்பட்ட காரியம் செய்கிறாங்க. அப்புறமாக பிலாத்துவிடம் கொண்டு போகப்படுறார். அவன் விசாரிக்காம அப்படி ஒன்றும் தப்பு செய்யலை, நான் இந்த பண்டிகை நாட்களில் ஒருவரை விடுதலை ஆக்குவேன், இவரை விடுதலை ஆக்கட்டுமான்னு கேட்குறான் பிலாத்து. இல்லை, பரபாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கள்ளனை விடுதலை ஆக்கும், இவரை சிலுவையில் எறியணும்னு மக்களெல்லாம் கூப்பாடு போடுறாங்க. இயேசுனுடைய நிலைமை எண்ணி பாருங்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அற்புதம் பெற்றார்கள், எவ்வளவோ மக்களை விடுதலை ஆக்கினார், குணமாக்கினார், மரித்தோரை எழுப்பினார். இப்பொழுது அவருக்கு ஆதரவாய் பேச ஒருவர் இல்லை. பிலாத்து நியாயம் விசாரிக்கும் போது அவர் சொல்லுகிறார், பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டவிட்டால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என் ஊழிய ராஜ்யம் நித்தியத்திற்குள்ளதுன்னு சொல்லி வீர வசனம் பேசுகிறார். பிரியமானவர்களே, பிலாத்து பார்க்குறான் இவன் தப்பு செய்த மாதிரி ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏறோதுட்டு அனுப்புகிறான். அங்கே விசாரணை நடக்குது. ஏறோதும் ஒன்றும் குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து மறுபடி பிலாத்துட்டு அனுப்புகிறான். மறுபடி பிலாத்தினுடைய அரண்மனையில் விசாரணை. விடிய விடிய ஏற்கனவே கெஸ்மனை தோட்டத்துக்கு போக முன்னால் இரவில் அவர் முந்தின நாள் இரவு சாப்பிட்டவர், விடிய விடிய பல இடங்களில் அவரை படாத பாடுபடுத்தி கடைசியிலே சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கிறார்கள். இதுதான் இந்த நாளிலே அன்றைக்கு நடந்த சம்பவம். நமக்காக இயேசு இவ்வளவு பெரிய பாடுகளை, வேதனையை சகித்தார். அவர் இந்த பெரிய வியாழக்கிழமை ஆண்டவருடைய கல்வாரியை நினைப்போம். அவர் நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்து சீசருடைய கால்களை கழுவினாரே, அவருடைய தாழ்மையை நம்ம நினைத்து பார்ப்போம். அவருடைய ராப்போஜன திருவிருந்து காரியங்களிலே தகுதியோடு கூட பங்கு பெறுவோம். கெத்செமனே தோட்டத்திலே கண்ணீர் விட்டு கதறினாரே, நாமும் ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் விட்டு கதறுவோம். கல்வாரியின் மேலே அதிகமாக அன்பு வைப்போம். ஆண்டவருடைய அன்பு, சிலுவையின் அன்பு நம் உள்ளத்தை நிரப்ப இடம் கொடுப்போம். கர்த்தருக்காய் வாழ ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் மகிமை அடைவார். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை தியானிக்க கிருபை கொடுத்த கர்த்தர் நாளை தினத்தில் பெரிய வெள்ளிக்கிழமை ஒரு சிலுவையில் தொங்கும்போது சொன்ன ஏழு வசனத்தையும் பல ஊழியக்காரங்க நமக்கு பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. அதெல்லாம் பாருங்கள், கிறிஸ்துவை பின்பற்றுங்க, பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, ரட்சிக்கப்படுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உங்களுக்கு அஜபித்து நான் முடிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பெரிய வியாபாரத்தில், இந்த பெரிய வியாழக்கிழமை நீர் சந்தித்த காரியங்களை தியானிக்க கிருபை தந்தியே நன்றியப்பா. உமை போல் எங்களை மாற்றுங்கப்பா. எவ்வளவு பாடுகளை சகித்தீரப்பா, எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தீரப்பா. உமக்காக நாங்களும் பாடுகளை அனுபவிக்க, துன்பங்களை சகித்து கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு அதற்கேற்ற பலனை தார். உம்மை போல கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிற அந்த ஜபாவி எங்களுக்குள்ளே தார். உடைய கல்வாரி நேசத்தினால் எங்கள் உள்ளத்தை நிரப்பும் அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய அன்பை நினைத்து நினைத்து உமக்கு பிரியமாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய கல்வாரி அன்பு, கல் மனதை உடைக்கிற அன்பு ஆண்டவரே. இவ்வளவு காரியங்களை தியானித்தும் இன்னும் மனம் திரும்பாமல் கல்லை போல் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் வாலிமனை இந்த நாளில் உடைய வல்லமை தொடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் மாற்றி உடைய பிள்ளைகளாய் ஆசீர்வதியும், ஒரு பெரிய மாற்றம் வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படியே செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். தியானிக்கிற ஒவ்வொருவரும் உடைய பிள்ளைகளாய் மாறி நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிற சாட்சிகளை கேள்விப்பட கிருபை தாரும், ஆசீர்வதியும். எல்லா மகிமை உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய கல்வாரி அன்பு உங்கள் உள்ளத்தை எப்போது நிரப்பட்டோம். அவர் அடிக்கடி தியானியுங்க, அவருடைய அன்பிலே நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.